வணக்கம் நண்பர்களே, என்னோடய பேர் அப்துல். நான் அண்ணாநிவர்சிட்டியில் எம்இ பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் என்னுடைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நான் நிறைய எழுதியிருக்கேன். அந்த எக்ஸாம்ஸில் நான் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கேன். ஸோ அதோடைய அனுபவத்தில் நான் வந்து இன்றைக்கி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம், இப்போ நெருங்கிட்டு இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். ரைட், அது செப்டம்பர் 1st வருது, அதாவது நமக்கு இன்னும் ஒரு மாத கால அளவு இருக்குது. ரைட், ஸோ இப்போ வந்து என்னன்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணாமலும் இருக்கலாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நம்ம 30 நாளில் நம்ம எல்லாருமே மோத தான் போகிறோம். ரைட், ஸோ அப்போ அதுக்காக இப்போ நம்ம என்ன படிக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதை படித்தா நம்ம வந்து ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம், இதில் வந்து என்னென்னா முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்குறோம், அதெல்லாம் பற்றி என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு மாத கால அளவு வந்து எங்களுடைய ட்ரீம் இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம போட போகிறோம். ஸோ அந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் கேதர் பண்ணி படித்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சக்ஸஸ்க்கு வழிவகுக்கும். ரைட், ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் எப்படி எப்படிலாம் கேள்வி கேட்கலாம். ஏன்னா இப்போ வந்து பழைய பாடத்திட்டம்னு இல்லை, புது பாடத்திட்டத்தையே அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ அப்போ அந்த ரெண்டையும் நம்ம வேணால் மேட்ச் பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம உட்படுறோம். ஸோ மேக்ஸிமம் என்னென்னா நமக்கு வந்து 100% ஆஃப் கொஸ்டின் இருந்தால் அதில் 25% கொஸ்டினை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா புது புக்கில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ரெண்டுலேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா படிச்சா ஆகும். அப்போ அதில் ரெண்டையும் நம்ம படிக்க போகிறோம்னா என்ன படிக்க போகிறோம், எல்லாத்தையும் படித்து வேஸ்ட். நமக்கு டெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவன் என்ன கேட்குறான் அதுதான் நம்ம படிக்க போகிறோம். ரைட், ஸோ அப்போ என்னென்னா ஒவ்வொரு சாப்டர், அதாவது என்ன இப்போ மேக்ஸ் சயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் என்னென்ன படிக்கணும், அதை எப்படி எளிமையாக படிக்கலாம், ஸோ இது படித்தா போதும், இது வேண்டாம், இது எப்படி இதை படிக்கிறது, இதெல்லாம் ஞாபகம் வைக்கிறது. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ் வரும், அதெல்லாம் நமக்கு மண்டையில் நிற்காது. பட் அதை எப்படி நம்ம ட்ரிக்கியாக ஞாபகம் வச்சுக்கலாம், எந்த வருஷையில் படித்தா ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம், எந்த வருஷத்தை மட்டும் படித்தா எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். ஸோ குறிப்பிட்ட வருஷங்கள் எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ட்ரிக்ஸையும் என்ன பண்ண போகிறோம் இந்த ஒரு மாத கால அளவு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சொல்ல போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட ஒரு 27 நாள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாட்களில் என்ன பண்ணுங்கன்னா எங்கள் கூட பயணம் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் எங்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த எக்ஸாம் டைமில் கரெக்டாக என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்னா ஜியாகிரஃபி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, பொலிட்டி இருக்குது, சயின்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஒன்றுமே கிடையாது. எதில் நம்ம என்ன படிக்கிறோம், நம்மளுடைய புத்தகங்கள் அதிகம் தான், ஆனால் அந்த புத்தகங்களில் எதை படித்தா நம்ம சுருக்கி எவ்வளோக்குள்ளே நம்ம கொண்டு வரோங்கிறது தான் வேணும். இந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணும், நம்பிக்கை. நம்பிக்கை கண்டிப்பாக வேணும். அந்த நம்பிக்கை இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து படிக்கக்கூடிய அந்த திறன், நான் வந்து இந்த 27 நாள் நான் கண்டிப்பாக இதுக்காக நான் ஒதுக்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்குறோமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை சக்ஸஸ் பண்ண முடியும். இது யாராக இருந்தாலும் சரி, இப்போ தான் புதுசாக நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை என்னென்னா நீங்கள் யாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என்னென்னா இது பொதுவானது தான், சரிங்களா? இப்போ என்னென்னா ஜியாகிரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியா இருக்குன்னா அந்த இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய லேக் என்ன, இந்தியாவில் மிகப்பெரிய சிகரம் என்ன, அதே மாதிரி வேர்ல்டில் அதே மாதிரி மிகப்பெரிய சிகரம் என்ன, பீக் என்ன, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்த என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஏன்ஷியன் இருக்குது, மெடிவல் இருக்குது, அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்மளுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ் வரும், நிறைய மன்னர்களுடைய நேம் வரும், நிறைய போயட்ஸ் வருவாங்க, எல்லாமே வரதான் செய்யும். பட் ஆனால் அதில் எது முக்கியமானது, அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து நம்ம படித்தாலே போதும், அதை ட்ரிக்கியாக படித்தா போதும். இவர் இது சொல்லியிருக்காரு, இவர் இது சொல்லும், அப்போ சரி, அப்போ இந்த இடத்துல வந்து கேள்வி வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குன்னா ஆரஞ்சில் அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குங்க. அப்போ அந்த தெளிவு வேணும். நம்ம ஆரஞ்சு பழமும் லெமன் பழமும் ஒரே மாதிரி இருக்கணும்னா ரெண்டுக்குமே சிட்ரிக் ஆசிட் கிடையாது. இப்போ புது புக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான் ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழத்தில் என்ன இருக்குன்னா நமக்கு அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குன்னு கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு இந்த மாதிரி எங்கே வந்து நமக்கு கொஸ்டினை கேட்க முடியும், அந்த விஷயத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் அந்த கேள்விக்கு, ஆனால் ஆன்சர் நம்ம தப்பாடிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம தவறுகளை பண்ணக்கூடாது. அப்போ அந்த இடத்த நம்ம பார்க்கணும். அதே மாதிரி என்ன நம்ம மெய்யன்கள் இருக்குன்னா விகிதமுறு எண், விகிதமுறாயன் அப்படின்னு ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கேள்வி எப்படி கேட்குறான், மெய்யனில் வந்து என்னன்னா விகிதமுறு எண்ணா இல்லைனா வேறு என்ன என்ன இருக்க முடியும், விகிதமுறா என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவுக்கு நம்ம வரணும். ஸோ அப்புறம் இயலன்கள் சொல்கிறாங்க, முழியன்கள் சொல்கிறாங்க, முழுக்கள்னு சொல்கிறாங்க, ஓல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் எது எதுக்குள்ளே வருது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கிட வேண்டிய விஷயமும் இருக்கும். அதே மாதிரி என்னென்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பயந்து ஓடக்கூடாது, ஒன்றுமே கிடையாது. அவன் கேட்கக்கூடிய கேள்வி எல்சிஎம் கேட்குறானா, ஹெச்சிஎஃப் கேட்குறானா, அதுக்கு என்ன, அதுக்கு நம்ம எப்படி ட்ரிக்கியாக நமக்கு ஆன்சர் பண்ணலாம், இதுதான் இது அவ்வளோ ஆப்ஷன் வைஸ் போகணும், அவ்வளோ முடிஞ்சு அந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறது நல்லது. அதே மாதிரி என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து நீங்கள் பயந்து போகவே வேண்டாம். நமக்கு என்னென்னா டெய்லி என்ன நடக்குதோ அந்த நிகழ்வுகளில் நமக்கு எப்படி ஸ்டாட்டிக் ஜிகேயோட ரிலேட் பண்ணி அவங்க கேட்குறாங்க,
பார்லிமெண்ட்ல என்ன நடக்கு, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல என்ன நடந்துச்சு, எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடா நம்ம எங்க போய் படிக்கணும், அப்படியே நம்ம புக்ஸ்ல படிக்கணும். புது புக்ல அதை பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பத்தி அப்படி, அப்ப இப்ப எலெக்ஷனும் நடந்திருக்கு, அப்ப கண்டிப்பா அதுல இருந்து கேள்வி வரும், கண்டிப்பா எங்க இருந்து கேள்விகள் வருமோ அதை நாங்க உங்களுக்கு என்ன பண்ணா ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம், ரைட். ஸோ இந்த நாட்கள்ல இந்த மாதிரி சில விஷயங்களை நாங்க பண்றோம், சரியா. கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், எல்லா விஷயங்களையும் நம்ம படிக்கூடாது, நமக்கு எந்த குறிப்பிட்ட விஷயம் தேவையோ அதை படிக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஸ்ட்ராட்டஜிக்கே என்ன பண்ணணும், படிக்கும். அப்படி படித்தால் மட்டுமே நமக்கு போதுமானது, ரைட். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த 10 மணி நேரம் நம்ம என்னதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், படிப்புக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்கள் கூட நாங்கள் வந்து ஒரு மாத கால அளவு உங்க கூட நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் என்னெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் சொல்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே கண்டிப்பாக அந்த குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம், ரைட். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் போயிட்டே இருக்கும். வேரியஸ் ஃபேக்கல்டிஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்னென்னா எந்த லெவலுக்கு உங்களை கொண்டு வர முடியுமோ அந்த லெவலுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீட்டெயிலாக என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஷன் அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா நிறைய கற்றுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, இனிமேல் இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம், அதே மாதிரி இந்த கொஸ்டின் திருப்பி ரிப்பீட்டடாக வருமா வராதா அப்படிங்கிற எல்லா டிஸ்கஷனுமே என்னென்னா இதனுடைய 24-27 நாட்கள் நடக்கக்கூடிய செக்ஷனில் எல்லாமே போகும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்கள் அதுக்கான நம்பிக்கையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஹோப் உங்களை நாங்கள் பாஸ் ஆக வைக்கும் வைப்போம்னு நாங்கள் நம்பிக்கை இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோடு எங்களுடைய சேனல் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக என்னென்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய பேருக்கு இதை சொல்லுங்கள். நாங்கள் எங்களுடைய முயற்சியை மேற்கொண்டு பண்ணிகிட்டே இருப்போம். குரூப் 4 எக்ஸாம் மட்டும் இல்லை, டிஎன்பிசியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்களுக்கும் நாங்கள் இனிமேல் பண்ண போகிறோம், ரைட். ஸோ டெய்லி எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்டே வாங்க. நிறைய வேலை நிறைய விஷயத்தை நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு புதுமையான விஷயங்களை பண்ணக்கூடிய முயற்சியை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சக்ஸஸை கொடுப்போம். தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.